சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டுக்கு படம் அதிகரித்து கொண்டேதான் வருது. சிவகார்த்திகேயன் மற்றும் சூரி இணைந்து நடித்தாலே மெகா வெற்றி தான். அந்த அளவுக்கு இருக்கு படத்தின் ரெஸ்பான்ஸ். இந்நிலையில இவரின் நடிப்புல நேற்று சீமராஜா படம் திரைக்கு வந்தது. இப்படம் ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. இப்படம் முதல் நாள் மட்டுமே 10 கோடி வரை வசூல் செய்துள்ளதா தெரியுது. மேலும் இந்த வருடத்துல காலாவுக்கு பிறகு முதல் நாள்ல அதிக வசூல் செய்தது சீமராஜா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயன் திரை பயணத்துல இவர் தான் அதிக வசூல் தான். இதனால் சிவகார்த்திகேயன் மற்றும் சீமராஜா படக்குழு உச்சகட்டத்துல இருக்காங்க. தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் மன்னர்கள் என்ன விஜய் அஜித் தான். இவர்களின் படங்களின் வசூலை இவர்களே மாறி மாறி உழைப்பார்கள். ஆனால் இந்த முறை சிவகார்த்திகேயனும் இந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காரு. இவர் நடிப்புல நேற்று சீமராஜா படம் வெளிவந்தது. இப்படத்தின் சென்னை வசூல் மட்டுமே 1 கோடியாம். இதன் மூலம் வேதாளம் பைரவா படங்களின் முதல் நாள் சென்னை வசூலை சீமராஜா முறியடிச்சிருக்கு. ஆனா முதல் இடத்துல காலா மற்றும் மெர்சல் விவேகம் ஆகியவை அடுத்தடுத்த இடங்கள்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. சங்கர் இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் அக்ஷயகுமார் நடிச்சிருக்க 2.0 டீசர் ஒரே நேரத்துல 3 மொழிகள்ல வெளியாகி இருக்கு. சங்கர் இயக்கத்துல ரஜினி நடித்து வெளிவந்த பிரம்மாண்ட வெற்றியடைந்த படம் இந்திரன். இப்படத்தை தொடர்ந்து ரஜினியை வச்சு 2.0 என்ற படத்தை இயக்கிட்டு வராங்க. இதோட டீசர் நேற்று காலை 9 மணி அளவுல வெளியிட்டது லைகா நிறுவனம். 12 மணி நேரத்துல இந்த டீசர் 3 மொழிகளையும் சேர்த்து 2 கோடிக்கும் மேல் பார்வையாளர்கள் வந்துள்ளதாக தயாரிப்பாளர் தரப்புல அறிவிச்சிருக்காங்க. தமிழ் டீசர் 8.2 மில்லியன், தெலுங்கு டீசர் 4.6 மில்லியன், ஹிந்தி டீசர் 8.1 மில்லியன், மொத்தம் 20.9 மில்லியன். கிட்டத்தட்ட 2 கோடியே 10 லட்சம் பார்வையாளர்கள் பெற்றுள்ளது 2.0 டீசர். இதன ரசிகர்கள் தற்போது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வராங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.